வணக்கம் சர்ச்சை சர்ச்சை என்றால் யோகி ஆதித்யநாத் சர்ச்சை என்றால் பிஜேபி அரசாங்கம் சர்ச்சை என்றால் பிஜேபியின் பல அரசியல்வாதிகள் இந்த நீண்ட தொடர்பை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் முக்கியமாக உத்தரப்பிரதேஷ் உத்தரப்பிரதேசத்தில் போடப்படும் அந்த தவறான பொய்யான சோடிக்கப்பட்ட வழக்குகள் பத்திரிகையாளராக இருக்கட்டும் சாதாரண நபராக இருக்கட்டும் அல்ல சோசியல் ஆக்டிவிஸ்டாக இருக்கட்டும் அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்கும் நபர்கள் மீது மைனாரிட்டிகள் மீது எந்த அளவில் பொய்யான வழக்கை போட்டு அவர்களை சிறையில் அடைத்து வருகிறது இந்த அரசாங்கம் அனைத்தையுமே பார்க்கலாம் வாருங்கள் போன வீடியோவில் ஒரு ரிக்வெஸ்டை எடுத்து வைத்தோம் எங்களின் இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களுடைய நேர்மையான இந்த ஜேர்னலிசம் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களுடைய பதிவுகளை ஷேர் செய்யும்படி நீங்களும் அந்த வீடியோக்களை ஷேர் செய்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இந்த பதிவும் போன பதிவுக்கான தொடக்கம்தான் அதாவது என்எஸ்ஏ நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் இந்த ஆக்ட் படி எத்தனையோ நபர்களை எத்தனையோ அப்பாவி மக்களை எத்தனையோ அப்பாவி பத்திரிகையாளர்களை கேள்வி கேட்கும் பத்திரிகையாளர்களை உத்தரப்பிரதேச அரசாங்கம் சிறையில் அடைத்து வருகிறது அதற்கான ஒரு ரிப்போர்ட்டும் வெளிவந்தது இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெளிவிட்ட ரிப்போர்ட் மாநில அரசாங்கங்கள் மட்டும் இந்த வேலையை பார்க்கவில்லை அதாவது என்எஸ்ஏ போன்ற வழக்குகளை மாநில அரசாங்கங்கள் மட்டும் போடுவதில்லை மத்திய அரசாங்கமும் இதே வேலையை தான் பார்த்து வருகிறது தன்னுடைய உரிமைக்காக போராடி வந்த அந்த மாணவர்கள் தன்னுடைய உரிமைக்காக போராடி வந்த நம் நாட்டு விவசாயிகள் இவர்கள் மீதும் இதே வழக்குகள் தான் தீவிரவாதிகள் மேல போடப்படும் இது போன்ற வழக்குகளை போட்டு சிறையில் அடைத்து வருகிறது நம் நாட்டு அரசாங்கம் காரணம் கேள்விகளை கேட்கக்கூடாது காரணம் உங்களுடைய உரிமைக்காக அதிகாரத்திற்காக நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அரசாங்கம் எப்படி நடக்கச் சொல்கிறதோ அரசாங்கத்தின் எந்த திட்டத்தையும் நீங்கள் எதிர்த்தால் உங்கள் மீது ஒரு எஃப்ஐஆர் ஒரு வழக்கு போடப்படும் உங்களை வருடக்கணக்கில் சிறையில் அடைத்து உங்களை மிரட்டி உங்களுடைய குரலை அடக்கும் வேலையை தான் இந்த நபர்கள் பார்த்து வருகிறார்கள் இன்னைக்கு மத்திய அரசாங்கம் செய்த அந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டாம் அது இன்னொரு தொகுப்பில் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன் இன்னைக்கு வெறும் உத்தரப்பிரதேஷ் அரசாங்கம் அதாவது யோகி ஆதித்யநாத் அரசாங்கம் என்னெல்லாம் செய்தது எத்தனை நபர்கள் மீது இந்த என்எஸ்ஏ வழக்கை சோடித்து போட்டதென்ற அந்த கணக்கை பார்த்து விடுங்கள் ஒரு நபர் கையில் பவர் அதிகாரம் போய்விட்டால் அந்த அதிகாரத்தை எப்படி துஷ்பிரயோகம் செய்து வருகிறார் என்று அந்த கதையை பார்த்து விடுங்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெளிவிட்ட ஒரு டீட்டெயில்டான ரிப்போர்ட்டை பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் எப்படியெல்லாம் யூபியில் உள்ள யோகி அரசாங்கம் தவறான முறையில் இந்த சட்டத்தை தன் கையில் எடுத்து மக்களுக்கு எதிரான வேலையை பார்த்திருக்கிறார்கள் என்று வீடியோக்குள் போறதற்கு முன்னாடி என்ன செய்வென்றால் என்ன என்று உங்களுக்கு புரிந்தே ஆக வேண்டும் அப்படி புரியவில்லை என்றால் இந்த ஆக்டுக்கான சீரியஸ்னஸ் யூபியில் நடந்து வரும் அந்த தவறான செயலுக்கான சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியாது அதனால் என்ன வென்றால் என்ன என்று நீங்க புரிந்து கொள்ளுங்கள் யார் மேல் இந்த வழக்கை போடுகிறார்கள் எதற்காக இந்த வழக்கை போட்டு வருகிறார்கள் இந்த என்எஸ்ஏக்கான அர்த்தம் என்ன அப்படி ஒரு நபர் மீது என்ன சேவை போட்டுவிட்டால் அந்த நபருடைய எதிர்காலம் எப்படி மாறிவிடுகிறது என்று நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் அப்போதான் இந்த விவகாரத்தின் சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியும் என்எஸ்ஏ அதாவது நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் அல்ல ராசுகா ஒரு நபர் அரசாங்கத்துக்கு எதிராகவோ அல்ல அரசின் வேலைக்கு தடங்கல் ஏற்படுத்தினாலோ அந்த நபர் மீது ராசோகா அல்ல என்எஸ்ஏ போடப்படும் இருபத்தி மூன்று செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இந்திரா காந்தி அவர்களால் இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்ட இந்த ஆக்ட் இந்த சட்டப்படி யாரை வேணாலும் எந்த நேரத்திலும் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யலாம் எந்த விதமான கேள்வி கேட்பாளும் இல்லாமல் அவர் மீது என்ன சேவை போட்டு சிறையில் அடைக்கலாம் ஆனால் வெறும் பத்தே பத்து நாள் அறுதிதான் அவரை சிறையில் அடைக்க முடியும் அதற்கு பின் அந்த மாநில அரசாங்கத்தின் உத்தரவுப்படிதான் அவர் மீது அந்த எண்ணெசைக்கான வழக்கை தொடர முடியும் அப்படி அந்த மாநில அரசாங்கம் உத்தரவை கொடுக்கவில்லை என்றால் அந்த நபர் மீது எண்ணெய் போட முடியாது அதாவது முழுக்க முழுக்க அரசாங்கத்தின் கையில்தான் தான் இந்த வழக்கு இருக்கிறது அது மாநில அரசாங்கமாக இருக்கட்டும் அல்ல மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும் அப்படி ஒரு நபர் மீது என்எஸ்ஏ வழக்கை போடக்கூடாது என்று அந்த அரசாங்கம் கையில் விட்டால் அந்த நபர் மீது எந்த விதமான என்எஸ்ஏ வழக்கையும் நீங்க போட முடியாது சீஃப் மினிஸ்டர் அல்ல ஹோம் மினிஸ்டர் கையில் தான் இந்த விஷயம் இருக்கிறது அரெஸ்ட் செய்யப்பட்ட பத்து நாட்களுக்குள் அவரை மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னிறுத்தி அதற்கான சரியான காரணத்தை கொடுக்க வேண்டும் அல்ல என்றால் அவர் மீது என்ன போட முடியாது ஆனால் அப்படி ஒரு அரசாங்கம் அதற்கான உத்தரவை கொடுத்து விட்டால் ஹோம் மினிஸ்டர் அல்ல சீஃப் மினிஸ்டர் அதற்கான உத்தரவை கொடுத்து விட்டால் பன்னெண்டு மாதங்கள் எந்தவிதமான எந்த விதமான பெயிலும் இல்லாமல் அவரை சிறையில் அடைக்க வேண்டும் அதற்கு மேல் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஃபர்தராக நடக்கும்போது புதிய தகவல் கிடைத்தால் அவரை பன்னெண்டு மாதத்திற்கும் மேல அதாவது எத்தனை வருடம் வேணாலும் சிறையில் அடைக்க முடியும் கேள்வி கேட்பாடும் யாரும் கேட்க முடியாது அரசாங்கத்தின் போர்டுக்கு மேல் போய் தன் பக்கத்தில் இருக்க நியாயத்தை எடுத்து வைக்க முடியும் ஆனால் அவருக்கு அரசு உதவி வக்கீல் எதுவுமே கிடைக்காது பெயில் அப்ளை செய்ய முடியாது அரசாங்கத்தால் ஒரு நபரை எந்த காரணமும் காட்டாமல் எந்த குற்றமும் எடுத்து வைக்காமல் பன்னெண்டு மாதம் அல்ல அதற்கும் மேல எத்தனையோ வருடங்கள் எழுதி சிறையில் அடைக்க முடியும் அதுதான் என்எஸ்ஏ இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெளிவிட்ட ரிப்போர்ட் படி பார்த்தீர்கள்னா ஜனவரி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபது வரை அலகாபாத் ஹைகோர்ட்டிற்கு முன் நூத்தி இருபது வழக்குகள் வந்தது என்எஸ்ஏ போடப்பட்ட வழக்குகள் இந்த நூற்றி இருபது வழக்குகளில் இருந்து தொண்ணூத்தி நாலு வழக்குகள் சோடிக்கப்பட்ட வழக்குகள் பொய்யான வழக்குகள் ஒரு அப்பாவி நபர் மீது போடப்பட்ட இந்த வழக்குகள் தொண்ணூற்றி நாலு நபர்களை அலகாபாத் ஹைகோர்ட் ஃப்ரீ செய்திருக்கிறார்கள் நீங்கள் போட்ட வழக்கு தவறான வழக்கு பொய்யான வழக்கு அந்த அரசாங்கத்தை அதாவது பிஜேபியின் உத்தரப்பிரதேஷ் அரசாங்கத்தை கண்டித்து இந்த தொண்ணூற்றி நாலு நபர்களுக்கு பெயில் கொடுத்திருக்கிறார்கள் அந்த அனைத்து வழக்குக்கான ரிப்போர்ட்டை தான் இண்டியன் எக்ஸ்பிரஸ் வெளிவிட்டிருக்கிறது இந்த ரிப்போர்ட்டில் பல உண்மைகள் வெளிவந்திருக்கிறது அதுவும் அதிர்ச்சி தரும்படி பல இன்ஃபர்மேஷன் வெளிவந்திருக்கிறது உதாரணத்திற்கு கவு ஷெல்ட்ரிங் அதாவது பசுமாட்டை கொன்ற குற்றத்திற்காக நாற்பத்தி ஓர் நபர்கள் மீது இந்த வழக்கை போட்டிருக்கிறார்கள் அதாவது தீவிரவாதிகள் மேலே போடப்படும் எண்ணெய் சேவை கவு ஷெல்ட்ரிங் என்கிற பெயரில் போட்டிருக்கிறார்கள் அதுவும் இன்னும் கவனமாக நீங்கள் பார்த்தீர்கள்னா மைனாரிட்டி இஸ்லாமியர்கள் மீது இந்த வழக்கை போட்டிருக்கிறது யூபின் அரசாங்கம் பசுமாட்டை கொன்ற குற்றத்திற்காக அதற்கு மேல் முப்பது வழக்குகள் அதாவது கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் வழக்குகளுக்கு மேலே ஹைகோர்ட் இந்த வழக்குகளுக்கு என்ன சேவை போட தேவையில்லை என்று உத்தரப்பிரதேச அரசாங்கத்திற்கு அந்த வார்னிங்கை கொடுத்திருக்கிறார்கள் முப்பது வழக்குகள் எந்த விதமான எண்ண சேவும் அதற்கு தேவையே இல்லை இதற்கு மேலே பதினோரு வழக்குகள் அந்த பதினோரு வழக்குகளில் வெறும் ஒரே ஒரு வழக்கை தவிர மீதம் அனைத்து வழக்குகளுக்கும் பெயில் கிடைத்துவிட்டது தவறாக பொய்யான முறையில் சோடிக்கப்பட்ட இந்த வழக்குகள் இந்த அனைத்து வழக்குகளுக்கான அந்த ஆய்வை செய்தபோது போது இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்த அந்த ஆய்வில் டிஸ்ட்ரிக்ட் மாஜிஸ்ட்ரேட் எடுத்து வைத்த அந்த விவாதம் அவர் எழுதிய அந்த வார்த்தைகள் இந்த நபர்கள் மீது என்ன போடவில்லை என்றால் இந்த நபர்கள் வேறொரு மாநிலத்துக்கு தப்பி செல்வார்கள் அதனால் இவர்கள் மீது என்எஸ்ஏ போட வேண்டும் அல்லையென்றால் இவர்களுக்கு பெயில் கிடைத்துவிடும் இவர்களை மீண்டும் ஒரு முறை பிடிக்க முடியாது பொய்யாக சோடிக்கப்பட்ட ஒரு கேஸில் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டை எழுதியிருக்கிறார் என்று நீங்களே பாருங்கள் முப்பத்தி ரெண்டு டிஸ்ட்ரிக்டை சார்ந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்களால் எழுதப்பட்ட அந்த வழக்குகள் எந்த மாதிரி எழுதியிருக்கிறார் என்று நீங்களே படித்து பாருங்கள் பதினோரு டிடென்ஷன்களில் அந்த அப்ளிகண்டை சந்திக்க கூடவில்லை யார் என்று கூட தெரியவில்லை ஆனால் அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதிவிட்டார் இந்த நபர்கள் குற்றவாளிகள் இவர்கள் மீது என்எஸ்ஏ போட்டுவிட வேண்டும் என்று பதிமூணு டிடென்ஷன்களில் அந்த நபர் பக்கம் இருக்கும் எந்த விஷயத்தையுமே யாருமே கேட்கவில்லை அவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கூட கொடுக்கவில்லை நேரடியாக அவர் மீது என்எஸ்ஏவை போட்டு சிறையில் அடைத்துவிட்டது உத்தரப்பிரதேசத்தின் அரசாங்கம் ஏழு வழக்குகள் ஏழு டிடென்ஷன்கள் இது லா அண்ட் ஆர்டருக்கான வழக்கு மட்டும்தான் இதில் எந்த விதமான என் சேவும் நீங்கள் போடக்கூடாது என்று கோர்ட் ஆர்டரை கொடுத்திருக்கிறது ஆனால் அவர்கள் மீதும் என்எஸ்வை போட்டிருக்கிறது உத்தரப்பிரதேசத்தின் அரசாங்கம் ஆறு டிடென்ஷன்களில் ஒரே ஒரு ஆதாரத்தை மட்டும் காட்டி என்எஸ் சேவை போட்டுவிட்டது உத்தரப்பிரதேசத்தின் அரசாங்கம் அதாவது இந்த வழக்குகளிலும் என்எஸ்ஐ போட தேவையில்லை ஆனால் என் சேவை திணித்து விட்டார்கள் இது மட்டுமல்ல எத்தனையோ வழக்குகளில் போன முறை என்ன எழுதினார்களோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டார்கள் இந்த புதிய வழக்குகளில் அதாவது மூளை யூஸ் பண்ணுவதில்லை அந்த சுச்சுவேஷனை பார்க்க வேண்டாம் போன வழக்கில் என்ன எழுதினோமோ அதை அப்படியே இன்னொரு நபருக்கும் எழுதிவிடலாம் எந்த விதமான ஆய்வும் தேவையில்லை அதே மாதிரி ஒம்பது வழக்குகளுக்கு அந்த காப்பி பேஸ்ட் மட்டும் நடந்திருக்கிறது அதாவது வேறொரு டிஸ்ட்ரிக்டில் அல்ல போன வழக்கில் என்ன எழுதினோமோ அதை அப்படியே இந்த நபருக்கும் போட்டுவிடலாம் இதையும் உத்தரப்பிரதேச அரசாங்கம் செய்திருக்கிறது ஒன்பது நபர்கள் ஒன்பது வழக்குகளில் யாரோ ஒரு நபர் கொடுத்த கம்ப்ளைண்டாக அதாவது தெரியாத நபர் ஒரு மொட்டை கடிதாசியை நம்பி ஒன்பது நபர்கள் மீது வழக்கை போட்டிருக்கிறது ஒன்பது நபர்கள் மீது சேவை போட்டிருக்கிறது இந்த அரசாங்கம் சிந்தித்து பாருங்கள் என்ன என்றால் ஏதோ ஒரு கடையில் போய் டீ குடிக்கிற மாதிரி இந்த உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிறது இன்னும் கவனமாக பாருங்கள் பதிமூணு வழக்குகளில் ஒரே மாதிரியான எஃப்ஐஆர் அதாவது ஒரு விவசாய நிலத்தில் இந்த நபர் ஒரு மாட்டை கொன்று விட்டார் என்று அதே எஃப்ஐஆர் அந்த ஒரு எஃப்ஐஆர்ல என்ன எழுதினார்களோ அதே எஃப்ஐஆர் பதிமூணு நபர்களுக்கு எழுதியிருக்கிறார்கள் ஒன்பது டிடென்ஷனில் டிஸ்ட்ரிக்ட் மாஜிஸ்ட்ரேட் என்ன எழுதியிருக்கிறார்கள் என்றால் ஒரு பிரைவேட் ரெசிடென்ஷியல் அதாவது ஒரு வீட்டில் இந்த வேலை நடந்திருக்கிறது யாருக்குமே தெரியவில்லை ஒரு வீட்டு காம்பவுண்டுக்குள்ள இந்த மாட்டை கொண்டிருக்கிறார்கள் இது மாதிரி ஒம்பது வழக்குகள் ஒன்பது நபர்கள் மீது ஒரே வார்த்தை ஒரே சென்டென்ஸ் ஒரே பேரகிராஃப் அங்கே உள்ள டிஸ்ட்ரிக்ட் மாஜிஸ்ட்ரேட் எழுதியிருக்கிறார் ஐந்து வழக்குகளில் கடைக்கு வெளியில் ஓப்பன் ரோட்டில் இந்த கொலை நடந்திருக்கிறது மாட்டை கொண்டிருக்கிறார்கள் கரிக்காக வெட்டிருக்கிறார்கள் அது போன்ற வழக்கு இந்த பதிமூணு வழக்கு ஒன்பது வழக்கு ஐந்து வழக்கு இது போன்ற எத்தனையோ வழக்குகள் ஒரே மாதிரியாக இருக்கிறது ஒரே மாதிரியான எஃப்ஐஆர் போடப்பட்டது ஒரே மாதிரி வழக்கை சேர்க்கிறார்கள் ஒன்று ரெண்டு அல்ல எத்தனையோ வழக்குகள் இதுவும் உத்தரப்பிரதேசத்தில் தான் நடக்கிறது இதுவரும் எஃப்ஐஆர் மட்டும் தான் தொடக்கம் மட்டும் தான் இதற்கு மேல் என்ன சேவை எப்படி திணித்து வருகிறார்கள் என்று அதையும் கொஞ்சம் பார்த்து விடுங்கள் ஏழு டிடென்ஷன்களில் இந்த ஸ்லாட்ரிங் தான் முக்கியமாக எழுதப்பட்டிருக்கிறது அதாவது மாட்டை கொன்ற குற்றத்திற்காக இந்த என்ன சேவை போட்டிருக்கிறோம் ஏழு வழக்குகள் ஒரே மாதிரியான வழக்குகள் இந்த கவு ஸ்லாட்ரிங் நடந்ததால் அந்த இடத்தில் இருக்கும் அட்மாஸ்பியர் சீரியஸ் ஆகிவிட்டது கலவரமாகிவிட்டது அங்கிருந்த மக்களுக்கு நடுவில் கலவரம் வெடிக்கும் அந்த சிச்சுவேஷன் வந்து விட்டது அதனால் இந்த நபர் மீது என்ன சேவை போட்டிருக்கிறோம் அப்படி இந்த நபர் மீது என்ன சேவை போடவில்லை என்றால் அந்த ஏரியாவில் கலவரம் வெடித்துவிடும் என்று எழுதியிருக்கிறார்கள் ஆறு டிடென்ஷன்களில் அன்ஐடென்டிஃபைடு நபர் செய்த குற்றமாக இதை காட்டியிருக்கிறார்கள் அதாவது யார் என்று தெரியவில்லை ஆனால் இந்த விஷயம் நடந்திருக்கிறது சந்தேகத்தின் அடிப்படையில் இவர்களை பிடித்திருக்கிறோம் அவர்கள் மீதும் ஒரு டெடென்ஷன் உள்ள இறங்கி பார்த்தால் அதுவும் கவுலாட்ரி அதாவது பசுமாட்டை கொன்ற குற்றத்திற்காக இந்த நபர்களையும் உள்ள தூக்கி அடைத்து விட்டார்கள் என்ன சேவை போட்டு இன்னொரு ரெண்டு வழக்கில் என்ன சேவை போட்ட அந்த காரணம் பெண்களுக்கான பாதுகாப்பு இந்த நபர்கள் மீது நாங்கள் என்ன சேவை போடவில்லை என்றால் அந்த மாநிலத்தின் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது அவர்கள் கடைக்கு போக முடியாது வேலைக்கு போக முடியாது வீட்டை விட்டு வெளியே வர முடியாது யூபியின் ஒரு இடத்தில் இல்லை இரண்டு இடத்தில் இரண்டு நபர்கள் மீது இந்த பொய்யான வழக்கை போட்டு அவர்களை சிறையில் அடைத்தது யூபி அரசாங்கம் என்ன சேவை போட்டு பெண்களுடைய பாதுகாப்பையும் உள்ள சேர்த்து விட்டார்கள் இதே முறையில் இன்னும் ரெண்டு வழக்கை போட்டிருக்கிறார்கள் பெண்கள் படிக்கும் அந்த பள்ளிக்கூடத்திற்கு பக்கத்தில் இது போன்ற சம்பவம் நடந்திருக்கிறது அந்த பெண்கள் பள்ளிக்கூடத்திற்கே வர முடியாது என்ற காரணத்தை காட்டி இன்னும் இரண்டு வழக்குகளை போட்டிருக்கிறார்கள் இரண்டு நபர்கள் மீது என்ன சேவை போட்டிருக்கிறார்கள் அதாவது ஒரு பெண்களை கூட தன்னுடைய லாபத்திற்காக இந்த நபர்கள் வெட்டு வைக்கவில்லை என்ன சேவை போட்டு ஒரு நபரை எப்படி திணிக்க முடியும் எப்படி சிறையில் அடைக்க முடியும் என்கிற அனைத்து ப்ராபகேண்டாவையும் இந்த நபர்கள் விட்டார்கள் ஒரு கேஸ் ரெண்டு கேஸ் அல்ல ஒரு இடத்தில் பதினோரு கேஸ் ஒரே மாதிரியான கேஸ் பதிமூணு கேஸ் ஒரே மாதிரியான கேஸ் ரெண்டு கேஸ் ஒரே மாதிரியான கேஸ் அதாவது அந்த எஃப்ஐஆரில் எழுதப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரே மாதிரியாக தான் இருக்கிறது இது பொய் இல்லை என்றால் வேற என்ன சிந்தித்து பாருங்கள் இந்த காபி பேஸ்ட் பண்ணி எழுதப்படும் இந்த பொய்யான வழக்குகள் இதனால் ஏற்படும் அந்த விளைவை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் உண்மையாகவே ஒரு தீவிரவாதி மீது நீங்க ஒரு வழக்கை போட்டால் உண்மையாகவே ஒரு நபர் மீது என்ன சேவை போட்டால் அந்த எண்ணெய் சேவைக்கான எஃபெக்ட் என்னவாக இருக்கும் அந்த நபரும் இதே போன்ற காரணங்களை காட்டி அதாவது என் மீது பொய்யான எண்ணெய் சேவை போட்டு விட்டார்கள் நான் அப்பாவி என்று அந்த நபர் தப்பி விடுவார் உண்மையாகவே இந்த நபருக்கு அந்த தண்டனை கிடைக்க வேண்டுமோ அந்த நபருக்கு தண்டனை கிடைக்காமல் போய்விடும் என்ன செய்வென்றால் இவர்களுக்கு ஒரு விளையாட்டு பொம்மை போன்று மாறிவிட்டது யார் கேள்வி கேட்டாலும் எப்படி கேள்வி கேட்டாலும் அரசாங்கத்தை பார்த்து எந்த விதமான கேள்வியும் கேட்டுவிடக்கூடாது அரசியல்வாதிகளை பார்த்து கேள்விகளை கேட்கக்கூடாது அப்படி நீங்கள் கேட்டீர்கள்லாம் உங்கள் மீது வழக்கு பதியப்படும் நீங்கள் பத்திரிகையாளராக இருக்கட்டும் நீங்கள் சாதாரண மக்களாக இருக்கட்டும் அல்ல ஒரு மைனாரிட்டியை சார்ந்த நபராக இருக்கட்டும் அல்ல ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டாகவே இருக்கட்டும் எங்களுக்கு எந்த கவலையும் அல்ல எங்களை பார்த்த கேள்வியை கேட்க கூடாது என்கிற அந்த மெசேஜை தான் உத்தரப்பிரதேசத்தின் அரசாங்கம் வெளிக்காட்டி வருகிறது நூற்றி இருபது வழக்குகளில் தொண்ணூற்றி நாலு வழக்கு பொய்யான வழக்கு தொண்ணூத்தி நாலு நபர்கள் மீது என் சேவை போட்டு அந்த சட்டத்தையே விட்டது உத்தரப்பிரதேசத்தின் அரசாங்கம் எதற்காக இந்த நபர்கள் மீது வழக்கை போடக்கூடாது எதற்காக யூபிஎன்சிஎம் யோகி ஆதித்யநாத் அவர்கள் மீது வழக்கை போடக்கூடாது அங்கே இருக்கும் பியூரோக்ரசி மீது வழக்கை போடக்கூடாது அந்த போலீஸ் அதிகாரிகள் மீது வழக்கை போடக்கூடாது நீங்கள் பொய்யான வழக்கை சோடித்த காரணத்தால் உங்களுடைய பதவியை எதற்காக இந்த அரசாங்கம் பறித்து கொள்ளக்கூடாது சிந்திக்கக்கூடிய விஷயம் சிந்தித்து பாருங்கள் நன்றி வணக்கம்